இயேசுவின் திரு இருதய பெருவிழா மூன்றாம் ஆண்டு முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவசனங்கள் 11 தொடக்கம், 16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களில் நின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இழைப்பாரும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இழைப்பாரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிரளிப்பார். ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோளும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் மறுநலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5:5-11 வரை உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே,
நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றியின்றி வலுவற்றி இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 3-7 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலைநிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இயேசுவின் திருஇருதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் திருஇருதய பெருவிழா என்பது அன்பின் விழா, அன்பிற்கான விழா, அன்பை கொண்டாடுகின்ற விழா. மனிதர்களுக்கு வாழ்வை தருவதற்காக, அந்த வாழ்வை முழுமையாக தருவதற்காக கடவுள் மேற்கொள்ளும் வழிதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பு இருபுறமும் இருக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் பக்கமும் இந்த அன்பு இருக்க வேண்டியிருக்கிறது, மனிதர்கள் பக்கமும் இந்த அன்பு இருக்க வேண்டியிருக்கிறது. மனிதர்களுக்கு வாழ்வை தருவதற்காக இந்த அன்பு கடவுளின் பக்கம் இருக்க வேண்டியிருக்கிறது. மனிதர்கள் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பக்கமும் இந்த அன்பு இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் மனிதர்கள் இந்த வாழ்வை பெறப்போவதில்லை. முதலாவதாக, மனிதர்களை நோக்கிய கடவுளின் அன்பு. கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்பதுதான் விவிலியத்தின் அடிநாதமாக இருக்கின்றது. தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு நூல் வரை எல்லா புத்தகங்களும் கடவுளின் அன்பை பறைசாற்றுகின்றன. கடவுள் தனி மனிதர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இனத்தையுமே அன்பு செய்கின்றார். இந்த அன்பின் வெளிப்பாடாக இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார், பராமரித்தார், அவர்கள் மீது பரிவு கொண்டார், கரிசனை கொண்டார், காதல் கொண்டார், அவர்களுக்கு ஆசீர் அளித்தார், அவர்களை வழிநடத்தினார். மேலும் கடவுள் மனிதர்களை நண்பர்களைப் போல் அன்பு செய்தது பற்றியும் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். மோசேயிடம் நண்பனைப் போல பேசியதாக பார்க்கிறோம். விடுதலை பயணம் 33:11. இயேசு கூட
உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்கின்றார். யோவான் 15:15. இரண்டாவதாக, கடவுளை நோக்கிய மனிதரின் அன்பு. இவ்வாறு இறைவன் தன் அன்பை இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்திய பொழுது இவ்வன்பை இஸ்ரேல் மக்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு பதிலன்பு காட்டினார்களா என்பது மாபெரும் கேள்விக்குறியே. இறைவனது அன்புக்கு பதிலன்பு காட்டியவர்கள் ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறமோ கடவுளின் அன்புக்கு புறமுது காட்டியவர்கள்தான் ஏராளம். அற்புதங்கள் செய்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த இறைவனுக்கு எதிராக எப்படியெல்லாம் பாலைவனத்தில் முணுமுணுத்தார்கள் என்பதை விடுதலை பயன் நூல் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றும் கூட மனிதகுலத்தின் மீதான இயேசுவின் அன்பு அளவற்றதாக இருக்கிறது. இறைமகன் இயேசு பௌஸ்தீன மாளுக்கு வெளிப்படுத்திய செய்தியில், என் மகளே தெரிந்துகொள், என் இதயம் இரக்கமயமானது. இந்த இரக்க கடலில் இருந்து அருள் வெள்ளம் உலகம் முழுவதும் பாய்கிறது. என்னிடம் வந்த எந்த ஆன்மாவும் ஆறுதல் அடையாமல் போனதில்லை. என் இரக்கத்தில் எல்லா துன்பங்களும் மறைந்து விடுகின்றன. மீட்கும் அருளும் அர்ச்சிக்கும் அருளும் இந்த ஊற்றிலிருந்து துளிர்க்கின்றன என்று சொல்கின்றார். மேலும், நலம் கெட்ட மனித சமுதாயத்தை இரக்கமுள்ள என் இதயத்தருகே வரச் சொல். நான் அதை அமைதியால் நிரப்புவேன். நம்பிக்கையோடு என் இரக்கத்தை நாடி என்னிடம் திரும்பும் வரை மனித சமுதாயம் அமைதியை காணவே முடியாது என்றும் அவர் தொடர்ந்து பௌஸ்தீனம்மாளுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இப்படிப்பட்ட இதய அன்பிற்கு புறமுதுகு காட்டுகின்ற மனிதர்கள் ஏராளம். இவர்களை குறித்து இயேசுவே பௌஸ்தீனம்மாளிடம் ஆதங்கப்பட்டுள்ளார். ஆன்மாக்களின் நம்பிக்கையின்மை என் நெஞ்சத்தை கிழிக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஆன்மாக்களின் நம்பிக்கை குறைவே என்னை மிகவும் வருத்துகிறது. என்னிடம் வற்றாத அன்பிருந்தும் என்னை அவர்கள் நம்புவதில்லை என்று அவர் குறைபட்டுக் கொள்கிறார். மேலும் பௌஸ்தீனம்மாளிடம், என் மகளே, இரக்கத்தின் சுவாலை என்னை எரிக்கின்றது. மனித ஆன்மாக்களிடம் அதை கொட்டிவிட விளைகின்றேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது எனக்கு எவ்வளவு வேதனை தருகிறார்கள் என்றும் வருத்தத்தோடு வெளிப்படுத்தியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பது மட்டும் போதுமானதல்ல. நாம் இறைவனை அன்பு செய்வது அதைவிட மிக முக்கியமானது. இந்த இறைவனை நோக்கிய அன்பு பிறர் மட்டிலும் பரிணமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அன்பு முழுமையானதாக இருக்க முடியும். எனவே இறைவனை அன்பு செய்வதன் வழியாகவும், இந்த அன்பை பிறர் மீது காட்டுவதன் வழியாகவும், இறைவன் நமக்கு தருகின்ற முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்ற விழாதான் இயேசுவின் திருஇருதய பெருவிழா. ஜெபம். இறைவா, எம்மை நோக்கிய உம் அன்பிற்கு நாங்கள் சரியான முறையில் பதிலன்பு காட்டவும் அவ்வன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமென்.